160 பார்ட்ஸ், அதாவது பாடி கை கை காலன் தனித்தனியா, அந்த மாதிரி 160 பார்ட்ஸ் மொத்தமா கலந்து எடுத்துருக்காங்க. அந்த பார்ட்ஸ்ல யாராவது மிஸ் ஆனவங்க யாரா இருந்தாங்களோ அவங்களோட அதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவங்களோட உடம்பாது அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கு. பல 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 மடங்கு மிகவும் கொடூரமா இருக்கு இந்த இடமே. ஒரு சின்ன குழந்தை படிச்சு அவங்களோட புக் இருக்கு. கிட்டத்தட்ட இதுல இருந்தது எல்லாமே கரையோர வீடுகள். சோ என்னவா இருந்திருக்குன்னா, இப்ப இந்த வீடு இருந்த இடம் எல்லாத்துலயுமே மேல ஒவ்வொரு பாறைகள் இருக்கு. நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த லாங் வரையுமே இங்க ஃபுல்லாவே வெறும் பாறைகள் மட்டும் தான் இருந்திருக்கு. அந்த சைடு நம்ம பாக்கலாம், எல்லாமே பெரிய பெரிய பாறைகள் உருண்டு வந்து ஒரு வீடு அமுக்கி அப்படியே அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க நசுங்கி உயிரிழந்திருக்காங்க. இந்த பாறைகள்லாம் மண் சரிவுல, இவ்வளவு பெரிய பாறைகள் மண் சரிவுல இருந்து உருண்டு இங்க வந்து சிக்கி இங்க நிக்குது. கிட்டத்தட்ட 316 மேற்பட்ட மக்கள் வந்து இறந்ததா கண்டெடுத்திருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட மக்கள் வந்து காணோம்னு சொல்லி மேன் மிஸ் 160 பார்ட்ஸ், அதாவது பாடி பார்ட்ஸ் கை கால் தனித்தனியா, அந்த மாதிரி 160 பேருடைய பார்ட்ஸ வந்து 160 பார்ட்ஸ் மொத்தமா கலந்து எடுத்திருக்காங்க. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பார்ட்ஸ்ல யாராவது மிஸ் ஆனவங்க யாரா இருந்தாங்களோ அவங்களோட அதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவங்களோட உடம்பாது அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கு. நாங்கள் வர்ற வழி ஃபுல்லாக பார்த்தோம், நிறைய ஆம்புலன்சஸ், நிறைய தன்னார்வலர்கள், அப்புறம் நேவியை சார்ந்தவங்க, ஆர்மி பீப்புள்ஸ், ஏகப்பட்ட ரெஸ்கியூ டீம்ஸ் வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பல பேர் வந்திருக்காங்க. தீயணைப்புத்துறையை சேர்ந்தவங்களும் இங்கே வந்திருக்காங்க. நம்ம நேரில் பார்த்ததை விட பல 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 மடங்கு மிகவும் கொடூரமாக இருக்குது இந்த இடமே. ஒரு சின்ன குழந்தை படிச்சு அவங்களோட புக் இருக்கு. ஒரு ஆசாசியா கட்டின கேமரா வழியா காட்டுறது பாத்தீங்கன்னா ஓரளவு தான் உங்களுக்கு கன்வே ஆகும். நேர்ல இங்க நாங்க பாக்கும்போது எங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் அது நிறைய குழந்தைகள் ஆசாசியா படிச்ச அவங்களுடைய புக்ஸ் இங்க கிடைக்கு. நிறைய பேர் ஆசாசியா கட்டின அவங்களுடைய வீடுகள் வந்து முழுமையா இடிஞ்சு இங்க இருக்கு. அதுலதான் நம்ம நின்றுட்டே பேசுறோம். எனக்கு என் காலு கீழே ஒரு வீடு இருக்கு, அது மேல நின்று நான் பேசுறேன் அப்படின்னா என்னால நம்பவே முடியல. இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. பாடி வந்து உள்ளே இருந்து டீகம்போஸ் ஆகி நிறைய ஸ்மெல்ஸ், நிறைய நோய் தொற்றுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த மிலிட்டரி கண்ட்ரோல் வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க பீப்புள் போறதுக்கு.